இன்றைக்கி வந்துப்பா ஒரு மசாலா பொங்கல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு. என்ன அரிசினா சீரக சம்பா அரிசியில் இந்த பொங்கல்ப்பா, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொங்கல், ட்ரை பண்ணி பாருங்கள். அது அரிசியும் பருப்பையும் கழுவிட்டேன், ஒரு மூணு முறை கழுவிட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து நாலு டம்ளர் இந்த கிள்ளி போட்ட பெருங்காயம், ஒரு நாலு துண்டு பெருங்காயம் போட்டுட்டேன். அவ்வளோதான். இதை வந்து இது குக்கரை வந்து நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா பொங்கி பொங்கி மேலெல்லாம் ஊற்றும், அடுப்பெல்லாம் அசிங்கமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க, அது பொங்காது உங்களுக்கு. நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க, சூப்பராக பொங்கல் மெத்துன்னு வரும். அது ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கிறத காமிக்கிறேன். வேக இதோ வந்துருச்சு பாருங்கப்பா பொங்கல். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன இந்த பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி. முதல்ல இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி மட்டும் முதல்ல மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கங்க. அதை எடுக்கும் பொழுது இதை இந்த மிளகு ஜீரகத்தையும் ஒரு நுணுக்கு நுணுக்கிக்கங்க. ஒன்றும் பாதிமாக இருக்கணும் மிளகு ஜீரகம். அப்போ அது இந்த பாருங்கள் ஒன்றும் பாதிமாக அப்படியே துருவுன மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகு ஜீரகத்தை போட்டு ஒரே டிம் டிப் தான், அதுவும் ஒன்றும் பாதிமாக தான் இருக்கணும். ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டேன்பா, மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன், ரெண்டும் ஈக்குவலாக விட்டுட்டேன். இப்போ வந்து இது பாருங்கள், இந்த நுணுக்கி வச்ச மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதில் உங்களுக்கு புதினா இருந்து போட்டிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கொத்தமல்லி இருந்து போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் மெயின் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இதை போட்டுருங்க, இந்த முந்திரியை போட்டுருங்க. இந்த முந்திரி செவந்துருச்சுன்னா அதை பொறிஞ்சு இது எல்லாமே பொறிஞ்சிடும், வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கப்பா நல்லா பொரியுது, கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்குது. இந்த முந்திரி செவந்த உடனே நம்ம இந்த பொங்கல் எடுத்து இந்த பானாலில் போட்டு கலக்குங்கப்பா. அப்போ வந்து அந்த பொங்கல் கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா ஹோட்டல் பொங்கல் மாதிரி வரும். அவங்க நல்லா காய்ச்சின எண்ணெய் அது இது நிறைய ஊற்றுவாங்க, அவ்வளோலாம் நம்மளால் ஊற்ற முடியாது, ஊற்றினாலும் நமக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் எண்ணெய் நெய் வந்து கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் கூட எண்ணெய் கூட விட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எவ்வளோ எண்ணெய் நெய் போடுறோமோ அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும். இதை பாருங்கப்பா நல்லா தலை தலைன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கட்டியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வெந்நீரை கொதிக்க வச்சு கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கங்க, சரியாக இருக்கும் உங்களுக்கு பொங்கல். இந்த சீரக சம்பால் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி வந்து தேங்காய் புதுசாக உடச்சி, கொஞ்சமாக உடச்ச கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்து போட்டிருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஸ்து, தக்காளி சட்னி அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.